ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் குழம்பு அண்ட் ஃபிஷ் ஃப்ரை. ஸோ அதோட குயிக் ரெசிபி ஒன்று பார்த்துடலாமா, அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபிஷ் குழம்பு பார்த்திங்கன்னா நாங்கள் எப்பயுமே வந்துட்டு சட்டியில் தான் செய்வோம். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் நாங்கள் சட்டியில் தான் செஞ்சுருக்கோம். ஸோ அதுக்கு சட்டியில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகிட்ட பிறகு கடுகு வெந்தயம் ஆனியன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆனியன் வதங்கி வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆனியன் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வந்துட்டு நம்ம டொமேட்டோ அண்ட் தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுக்கலாம். ஸோ நம்ம ஒரு பேஸ்ட் ஆட் பண்ணல. ஸோ அது வந்துட்டு இந்த மாதிரி திக்காக ஆகிட்ட பிறகு இது கூட நமக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு மிளகாய்த்தூள், தேவையான அளவு தனியாத்தூள் ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டுக்கலாம். அண்ட் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இது கூட வந்துட்டு நம்ம புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது நல்லாவே கொதிக்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இது க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் உப்பு போட்டு. ஸோ இப்போ வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை தான் செய்ய போகிறோம். ஸோ ஃபிஷ் ஃப்ரைக்கு நாங்கள் ஏற்கனவே மசாலாலாம் போட்டு வச்சுட்டோம். ஸோ அதை வந்துட்டு நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரி நாங்கள் ஃபிஷ் ஃப்ரை போடுறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை போட்டு தான் செய்வோம். ஸோ அதே மாதிரி தான் செஞ்சுருக்கோம். ஸோ அப்போ தான் வந்துட்டு அதோடய ஃப்ளேவரும் வரும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் இந்த ஃபிஷ் ஃப்ரை நல்லாவே ஃப்ரை ஆகிட்டே இருக்கட்டும். அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழம்பு நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. அது கூட நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்பவே மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்படியே இது கூட வந்துட்டு கருவேப்பிலை தூவி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 to 10 minutes கிட்டே விட்டுடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு ரெடி ஆகிடும். நம்ம இந்த மீன் குழம்பு ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே இந்த ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு இது கூட ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு சமையல் ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சுது. அண்ட் உங்கள் வீட்டு சமையல் என்ன கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்டையும் டச் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே மோட்டிவாக இருக்கும், நெக்ஸ்ட் வீடியோ கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லைக் போடாமல் பார்க்குறீங்க, கண்டிப்பாக லைக் போட்டு பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபிஷ் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு, ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. நான் போய் சர்வ் பண்ணி சாப்பிட்றேன். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இனிமேல் யாருமே லைக் போடலன்னா கண்டிப்பாக லைக் போட்டு பாருங்கள். ஸோ இந்த ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக வித் டேஸ்டியாக இருக்கும். நான் போய் சர்வ் பண்ணி சாப்பிட போகிறேன். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்ட் டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை பை.